ஓகே. யார் ஜெயிச்சா? இதில் ஜெயிச்சியா? சூப்பர். பேர் போட்டியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன, நீங்கள் வீடியோ இன்டர்லேயே பார்த்துருப்பீங்க, வீடியோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஜிம்மில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் வீடியோ போட்டிருப்பேன் நான். அது நம்ம ஜிம்மு. நம்ம ஜிம்மில் செஸ் போட்டி நடத்திருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்டில் செஸ் அசோசியேஷனும் நம்ம ஜிம்மும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஸ் போட்டி நடத்தினாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் நடத்தினாங்க. இதில் நானும் பங்கு பெற்றேங்கிறது தான் இதில் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த எஸ் ஷானவாஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேர். ஆமாங்க, நானும் இதில் பங்கு பெற்றேன்னு மிக பெருமையாக சொல்லிக்கிறேன். ஆனால் ஜெயிச்சினான்னு கேட்டாதீங்க, கண்டிப்பாக அது மட்டும் இல்லை. ஏன்னா இப்போ தான் என் வாழ்க்கையிலே முத முதல்ல செஸ் போட்டின்னு அதில் போய் கலந்துக்கிட்டு செஸ் விளையாண்டது. சனிக்கிழமை வந்து சின்ன குழந்தைங்களும் நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை பெரியவங்க எல்லாருமே நடந்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் சின்ன குழந்தைங்க வந்திருந்தாங்க. ஏழு போட்டி நடந்தது, ஏழு ரவுண்டு. ஏழு ரவுண்டு இதில் நாக் அவுட்டான்னு கேட்டால் நாக் அவுட் இல்லை. இது ஏழு ரவுண்டில் யார் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி ஏழு ரவுண்டு விளையாடலாம். அந்த ஏழு ரவுண்டில் இதில் மார்க்கு டோட்டலாக பாயிண்ட்ஸு எல்லாமே பார்த்து அதில் எல்லாமே யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏதாவது நமக்கு ஆறுதல் ப்ரைஸாவது வருமானு பார்த்தேன், ஆனால் கண்டிப்பாக அது கூட வரல. ஏன்னா அந்தளவுக்கு கூட நம்மளுக்கு விளையாட தெரியல. நம்ம மேக்ஸிமம் ஃபோனில் தான் விளையாடி பழக்கம். ஃபோனில் கூட எப்பயாவது ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் விளையாடுவோம். கண்டினியூ விளையாடுறது இல்லை. அந்தளவுக்கு நம்ம அறிவை யூஸ் பண்ணுறதே இல்லை. அறிவை சூப்பராக அப்படியே யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கிற மாதிரி வச்சுட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், அந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமாக என்னுடைய கணக்கு ஒரு 10 வயசுக்கு உள்ளே தான் இருக்கும். அந்த 10 வயசு குழந்தையும் பாருங்கள் யார் கூட விளையாட்டுருக்குதுன்னு. அதை யார் ஜெயிச்சாங்கன்னு அண்ணன் தான் ஜெயிச்சார். இருந்தாலும் அவர்கிட்ட போட்டி போட்டு விளையாடுற அளவுக்கு அந்த கெத்து வேணும்ல, அது அந்த குழந்தைக்கு மிக மிக பாராட்டுகள். அதே குழந்தையே ரெண்டாவது ரவுண்டில் நானும் அந்த குழந்தைய விளையாடணும். அது வீடியோ பிடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கேம் விளையாடும் போது வீடியோ பிடிக்க அலோடு இல்லை. கேம் விளையாடும் போது யாருக்காவது எதிர்பார்ட்டிக்கோ உங்களுக்கோ ஃபோன் வந்துருச்சுன்னா ஆப்போசிட் பார்ட்டி வின். ஃபோன் கூட வரக்கூடாது, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஃபோன் வந்தாலும் அவங்க வின் ஆயிடுவாங்க. அதனால் நான் பக்கத்து கூட ஃபோன் எடுத்துகிட்டே போல. ஏற்கனவே விளையாட மாட்டேன், விளையாட தெரியாது, தோத்துருவேன். இதில் ஃபோன் வேறு வந்து அது தோக்கணுமாங்கிறனால ஃபோனை எடுத்துகிட்டு போகல. அங்கே பாருங்கள், ஒரு 10 வயசு குழந்தையும் இருக்குது, 70 வயசு தாத்தாவும் இருக்கிறாரு. அந்த தாத்தாவும் சூப்பராக இருந்தாலும் மிக மிக பாராட்டுகள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு செகண்ட் ரவுண்டுக்கு சாட் ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு தேர்ட் ரவுண்ட் சாட் ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு யார் பாஸ் ஆகிறாங்க, எப்படி அந்த மார்க் போடணும், எப்படி அந்த ரேங்க் போடணுங்கிறதுனால அந்த அடிப்படையில் இங்கே சாட் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஒரு பக்கம் விளையாட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் மேக்ஸிமம் ஒரு 200 பேர் விளையாடினாங்க. ஒரு 185 பேர் என்னமோ கண்டினியூவாக ஒரு 7 கேமும் விளையாடிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் விளையாடிட்டே இருந்தாங்க. பட் நான் ஒரு 3 ரவுண்ட் மட்டும் தான் விளையாடினேன். 3 ரவுண்டுலையுமே 3 ரவுண்டும் தோத்துட்டேன். அதனால 3 ரவுண்டுக்கு மேலே நான் விளையாட முடியல. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் விளையாடினதே இல்லை. இது வரைக்கும் போட்டின்னு போய் எங்கேயுமே கலந்துக்கிட்டது இல்லை. இதான் முதல் முறையாக கலந்துக்கிட்டேன். அதுவே எனக்கு மிக சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒரு ஆர்வமாகவும் இருந்துச்சு. எத்தனை பேர் இருக்கிறாங்க, நாமளும் விளையாடலாம் அப்படிங்கிறனால. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டிப்ஸ் கற்றுக்கிட்டேன். நிறைய என்னென்ன மாடல் இருக்குது, எப்படி விளையாடணும். நாம் விளையாடுறது சுத்தமாக செஸ்ஸே இல்லைங்க. அது போட்டின்னு போய் அந்த கலந்துக்கிட்டு அவங்க விளையாடுறது பார்த்தா தான் இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும்னு. நான் ஒரு 2 மேட்ச் எப்படி தோத்தேன் தெரியுங்களா? விளையாடி தோக்கலை. அந்த அன்லீகல்லையே 2 ரவுண்டு தோத்துட்டேன். நாம் எதை நவுத்தணும்னு நினச்சி எந்த காயினை நம்ம நவுத்துறோமோ அதை தொட்டுட்டா அந்த காயினை தான் நவுத்தணுமா. அதை தொட்டுட்டு ஐயோ இல்லை இதை நவுத்தலாம் அப்படின்னு நீங்கள் இதை நவுத்துனீங்கன்னா அது அன்லீகலில் போயிடும். ஆப்போசிட் பார்ட்டி வின் ஆயிடுவார். ஒரு அல்லீகல் ரெண்டு பேத்துக்குமே உண்டு. ஃபர்ஸ்ட் அல்லீகல் ரெண்டு பேருமே பண்ணலாம், தப்பு இல்லை, யாருக்கும் யாருக்கும் பாயிண்ட் சேராது. ஆனால் செகண்ட் அல்லீகல் யாராவது செஞ்சிட்டிங்கன்னா யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தோத்த மாதிரி கணக்கு, அவங்க ஆப்போசிட் பார்ட்டி ஜெயித்த மாதிரி கணக்கு எழுதிடுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடும் போது அண்ணன் என்ன சொன்னார் நான் அவ்வளோவா கவனிக்கலை. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் பெரியவராக இருந்தார். அதனால் சின்னத்தனமாக வேணாம் அப்படிங்கிறனால அவர் என்ன நினச்சான்னு தெரியல. முத விளையாடுற பையன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அவர் சொல்லித்தரல. இதெல்லாம் அல்லீகல் தம்பி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா மேபி 2வது ரவுண்டில் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். எது அல்லீகலே தெரியல எனக்கு. 2வது ரவுண்டில் போன அப்புறம் விளையாட்டே இருக்கிறேன், திடீர்னு அந்த பொண்ணு கை தூக்கிடுச்சு. என்னடா மேலே கை தூக்குது, அதுக்குள்ளே வின் ஆயிடுச்சா, எங்கம்மா வின் ஆயினா, நீ இன்னும் வின்னே அவலமா இல்லை, நீங்கள் அல்லீகல் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. என்ன அல்லீகல் பண்ணேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ தான் நான் அந்த அல்லீகல்னாவே என்னன்னே தெரியாத அளவுக்கு நம்ம விளையாட்டுருக்குறோம். அது எல்லாமே அல்லீகலில் தான் சேரும். மேட்சுக்குன்னு போயிட்டா டிஸ்ட்ரிக்ட் லெவல் போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே மேட்ச் டிஃப்ரெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு போங்க, நல்லா விளையாடுங்க. நிறையா பேர் நல்லா சூப்பராக விளையாடினாங்க. கிட்டத்தட்ட அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அந்த அக்கா தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தாங்க. அது யாருன்னு நான் சொல்கிறேன். அவங்க மெடல் கொடுத்தது, ப்ரைஸ் கொடுத்தது எல்லாமே வீடியோ போடுறேன். அந்த வீடியோவும் அவர் ஃபோட்டோஸும் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதையும் கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்கள். எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு பாருங்கள். இவர் தான் நடுநடுவில் பாருங்கள், சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது கை தூக்குனா என்ன ப்ராப்ளம், என்ன ஏது, அன்லீகல் பண்ணிட்டாங்களா இல்லை, எப்படி ஜெயிச்சாங்க, என்ன பண்ணாங்க, அதெல்லாம் மார்க் எழுதிக்கிறாங்க.
இதுலெல்லாம் பாயிண்ட்ஸ் எழுதுவாங்கன்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. இதே மிகப்பெரிய விஷயம் எனக்கு. இதுலேயும் பாயிண்ட்ஸ் நம்மளாம் நினைக்கிறோம் கேரம் போர்டில் தான் பாயிண்ட்ஸ் எழுதுவாங்க அப்படின்னு. ஆனால் செஸ்லேயும் எத்தனை ஸ்டெப்பில் தோற்றுருக்குறாங்க, எத்தனை ஸ்டெப்பில் ஜெயிச்சிருக்கிறாங்க, எதை அடிச்சிருக்கிறாங்க, எதனால் எதை அடித்தாங்க, யானை அடிச்சிருக்காங்களா, மந்திரி அடிச்சிருக்காங்களா, குதிரை அடிச்சிருக்காங்களா, எப்படி அடித்தாங்க, எல்லாமே அதெல்லாமே நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸு. அந்த பாயிண்ட்ஸில் யார் ஃபஸ்ட்டாக வராங்களோ, ஏழு ரவுண்ட்லேயும் நிறையா பாயிண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸு. மேக்ஸிமம் இது வந்து நாக் அவுட் இல்லை, ஆனால் அதிகமான மேட்ச் எப்படி ஆனவங்க நாக் அவுட் மேட்ச் தான் நடப்பாங்க. ஒரு மேட்ச்சில் தோத்துட்டா போயிடணும், ரெண்டாவது மேட்ச் அவங்க அலோடு இல்லை. இப்போ இவர் அண்ணன் கை தூக்கிட்டார், இவர் தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கால் விளையாட ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட நிறையா பேர் விளையாட்டே இருக்கிறாங்க இன்னும். கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு உள்ளே தான் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிற மேட்ச். அதுக்குள்ளே அண்ணன் வின் பண்ணிட்டார். சூப்பர் சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, நல்லா வின் பண்ணீங்க, நல்லா விளையாடினீங்க. ஆப்போசிட் பார்ட்டி நம்ம அவர் சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் இதில் வயசு பற்றி வித்தியாசமே இல்லைங்க. அதான் சொன்னலே, பத்து வயசு குழந்தை விளையாட்டுருக்கும்போது ஆப்போசிட் பார்ட்டி போனால் நாற்பது வயசு அண்ணன் விளையாட்டுருந்தார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம 25 வயசு பையனாக இருந்தாலும் 60 வயசு தாத்தா விளையாட்டு இருந்தார். இதில் வயசு பற்றி பிரச்சனை இல்லை, இது ஒரு அறிவு சார்ந்த விளையாட்டு. இதுக்கு அறிவு தான் முக்கியம். நீங்கள் என்ன வயசு இருந்தாலும் சரி, எப்படி விளையாடுறீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் அறிவை வச்சு உங்கள் அறிவுக்கு ஒரு திறன். இந்த மேட்ச்சை நடத்தினா நம்ம ஜிம்மு நம்ம எனர்ஜி ஃபிட்னஸ் ஜிம்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா. அவங்க ஐடியா பண்ணி மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், வெறும் ஜிம்மில் மட்டும் கூட்டு போகாமல் ஜிம்மை மட்டும் செய்ய விடாமல் அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வச்சு நிறையா பேருக்கு அங்கே கூப்பிட்டு அந்த இவ்வளோ பெரிய ஜிம்மு இதிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஜிம் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிய ஒரு பெரிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய இடம் இருக்கிறதுனால தான் இதை விளையாட அனுமதியும் கொடுத்தாங்க. மிக சின்னதாக ஜிம் இருந்துச்சுன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஜிம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விளையாட முடியாது, யாருமே இத்தனை பேர் வர முடியாது. இப்போ 200 பேர் வந்து விளையாண்டிருக்காங்க. இந்த 200 பேர் வேறு ஜிம்மில் விளையாட முடியுமான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். இத்த அளவுக்கு இல்லை. மேக்ஸிமம் இந்த 200 பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த 200 பேர் சின்ன பசங்களாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களாம் கீழே வெயிட் பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு 200-300 பேர் வந்திருக்காங்க. இந்த 500 பேர்த்த வச்சு சூப்பராக மேனேஜ் பண்ணாங்க. நம்ம ஜிம் சார் நம்ம அருண் சாருக்கு மிக மிக பாராட்டுகள். அருண் சாருக்கு மிக மிக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த டைமில் தாத்தா பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்குள்ளே தாத்தாவும் ஒரு 7 ரவுண்டு விளாட்னாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 7வது ரவுண்டுக்கு நான் இல்லை, நான் கிளம்பிட்டேன். நடுவில் லஞ்ச் டைம் போனாங்க, லஞ்ச் டைம்லேயே நான் விட்டால் போதுங்க சாமின்னு ஓடிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு விளையாட தெரியல, நம்மளுக்கு விளையாட வரல, நம்மளுக்கு இருக்கிற அறிவுக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு முடியும். இது அதுலேயே விளையாடி விளையாடி பழக்கமானவங்க மட்டும்தான் இதில் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 ஸ்டெப்லாம் அவங்கள எந்திரிக்க வச்சிடுறாங்க. அதிகபட்சமாக 10 ஸ்டெப்பு, நல்லா விளையாடுறவங்களாக இருந்தால் ஒரு 15-20 ஸ்டெப்பு. என்னையெல்லாம் ஒரு 5 ஸ்டெப்லாம் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இவ்வளோ பெரிய ஆளுநர் விளையாடலாம். இப்போ பையன் மேலே கை தூக்கிட்டான், பையன் வின் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எப்படி வின் பண்ணால் என்ன பண்ண, ஆனால் அந்த சார் வந்து எல்லாமே மார்க் பண்ணிக்குவார். எத்தனை பையன்ட்டுக்கும் பேர் என்ன, என்ன நவுத்தனை, எத்தனை பாயிண்டில் ஜெயிச்சிருக்கிற, உனது எத்தனை காயம் இருக்குது, அவரது எத்தனை காயம் இருக்கிறாங்க, எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறாரு. சார் பார்த்தீங்கன்னா இப்போ 3வது ரவுண்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். 3வது ரவுண்டில் தான் விளையாட்டுருக்காரு. ஃபஸ்ட் ரவுண்டு அந்த சின்ன குழந்தை விளையாடிப்பார், இப்போ செகண்ட் ரவுண்டு இவர்கிட்ட விளையாட்டுருக்காரு. இவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் உட்காந்தவங்க எல்லாமே எந்திரிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் ஜெயித்தவங்களும் எந்திரிச்சிட்டாங்க, தோற்றவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. இந்த மேடம் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்திரிக்கவே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக விளையாடினாங்க. ஆப்போசிட் பார்ட்டியும் நல்லா விளையாட்டுருக்காங்க, இவங்களும் நல்லா விளையாட்டுருக்குறாங்க. மேடம் ஜெயிச்சிட்டாங்க. இப்போது யார் ஜெயிச்சாங்கன்னு கேட்டேன், மேடம் தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3வது ரவுண்டு இது. 3வது ரவுண்ட்லேயும் 3 மேட்ச்லேயுமே அந்த மேடம் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. மேடம்க்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யார் வின் பண்ணாங்கன்னா அந்த ப்ளூ கலர் டிஷர்ட் பையன் தான் வின் பண்ணியிருக்கா. அப்படி இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் ரேங்கிங் ஆஃப்டர் 7th ரவுண்டு. இந்த 7 ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனனிங்கிற மேடம் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. இது வந்து 7th ரவுண்டு. 7th ரவுண்டில் யார் யார் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்காங்க, எல்லாமே பாயிண்ட் போட்டிருப்பாங்க. எல்லாமே மேக்ஸிமம் 4, 5, 6, 5.5 அப்படியே போக போக கீழே போய்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 182 பேர் விளையாட்டுருக்கிறாங்க. 0.05 பாயிண்ட் வாங்கியிருக்கவங்க கூட என்ட்ரி ஆகிருக்குது. மேக்ஸிமம் 187 பேரும் 7 ரவுண்ட்லேயும் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்னர்ஸ் ப்ரைஸ் வின்னர்ஸ் லிஸ்ட்டு இது. இந்த ப்ரைஸ் வின்னர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜனனி, செகண்ட் பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திரா, தேர்டு காவியஸ்ரீ, அர்ஜுன் ராஜ், இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே ஒரு 10 பேர் ப்ரைஸ் வின்னர்ஸ். இவங்க இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஓப்பன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் செஸ் போட்டி. இது வந்து ஓப்பன் டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு சொல்கிறாங்க. இது டோர்னமெண்ட்டு 2023 நம்ம சேலம் கோட்டை பகுதியில் ஒரு ஜிம்மில் நடந்தது. இந்த ஜிம்மில் இப்போ யார் யார் எப்போ நடந்ததுன்னு இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இப்போது வின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் என்ன ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி விளையாண்ட ஒரு 200 பேரில் ஒரு 10 பேர் தான் செலக்ட் பண்ணினா அவங்க வின் பண்ணி மேக்ஸிமம் எல்லாமே இந்த 10 பேர் தான். 7க்கு 7 ஜெயித்தவங்க, 7க்கு 5.5, 6, 6.5,
4-4 அந்த மாதிரி எல்லாமே நல்லா பாயிண்டில் நல்லா வின் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தான் எல்லாத்துக்குமே கூப்பிட்டு லாஸ்ட் வரைக்கும் உட்கார வச்சு அவங்களுக்கான என்ன பரிசு தொகையோ பரிசோ எல்லாமே கூப்பிட்டு நல்லா கௌரவிச்சு எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நடத்துனவங்களுக்கும் வாழ்த்துக்கள், நடத்த இடம் கொடுத்தவங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.